ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தல தளபதி பற்றின ஒரு சூப்பர் தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதே கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? மூஞ்செழுத்து மந்திரச்சொல் போல தமிழ் ரசிகர்கிட்ட தல தளபதி அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாரோட உதடும் உச்சரிக்கக்கூடிய பேர் தான் அஜித் விஜய். திரையுலகில் தன்னோட நடிப்பு திறமையால் பலரும் முன்னுக்கு வந்தாலும் கமல் ரஜினிக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு முன்னணியில் இருக்கிற மாஸ் ஹீரோக்கள் தான் அஜித்தும் விஜயும். இவங்களோட ஒவ்வொரு படமும் திரையரங்குல தெரிக்க விடுறதோட மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் இவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு தான் சொன்னோம். என்னதான் ரெண்டு பேருமே முன்னணியில் இருந்தாலும் ரெண்டு பேரோட ரசிகர்களும் தன்னோட தலைவன் தான் கெத்துங்கிற மாதிரி அப்பப்போ சோஷியல் மீடியாவில் சவுண்டு விடுறதை நாமளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இது ரசிகர்கள் தங்களுக்கு பிடிச்ச தன்னோட மனசுல உயரத்துல வச்சு பாக்குறதுனால வரக்கூடிய ஒரு உணர்ச்சி பூர்வமான செயல்னு கூட சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி ஒரு ரசிகனோட ஆசைங்கிறது தன்னோட தலைவனை ஒரு தடையாவது நேரில் பார்த்துட முடியாதா, ரசிகர்களான நமக்காக ஏதாவது பேச மாட்டாரா, திரையை தாண்டி அவரை எங்கேயாவது பார்க்க முடியாதா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆசையும் அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த வகையில தளபதி விஜயோட பொது வெளியில என்ட்ரிங்கிறது, படத்துல நடிக்கிறதை தாண்டி அவர் பல ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறது மூலமா தன்னோட ரசிகர்களை சந்திச்சுட்டு இருக்காரு. தன்னோட ரசிகனை சந்திக்கிறதுல தலைவனுக்கு இருக்கிற சந்தோஷமும் அந்த தலைவனை சந்திக்கிறதுல ரசிகனுக்கு கிடைக்கிற சந்தோஷமும் உணர்ச்சி பூர்வமா இருக்கும். அந்த வகையில இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். அதே சமயம் தல அஜித் பாத்தீங்கன்னா படங்கள்ல நடிக்கிறத தாண்டி அவர் பொதுவெளியில எந்த ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்க மாட்டாரு. அது மட்டும் இல்ல, தனக்குன்னு ரசிகர் மஞ்சம்லாம் வேண்டாம்னு அதை கலைச்சிட்டாரு. அதுக்கு காரணம் அவரோட அன்பின் பெயரால ரசிகர்கள் அவங்களோட சொந்த வேலைகளையும் வாழ்க்கை லட்சியத்தையும் விட்டு தனக்காக நேரம் இருக்கிறது அவருக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக ரசிகர் மஞ்சத்தை கலைச்சிட்டாரு. இதுவும் தன்னோட ரசிகன் மீது ஒரு தலைவன் எடுத்துக்கிற அக்கறைன்னு தான் சொல்லணும். அதே சமயம் ரசிகர்கள் விருப்பப்படும் போது செல்ஃபி எடுத்து அவங்களை குஷிப்படுத்தவும் செஞ்சிடுறாரு. ஸோ இப்படி இரு வெவ்வேறு குணாதிசயம் உள்ள ரெண்டு பேரையும் ஒன்னா ஒரே மேடையில பார்த்து பல வருஷங்கள் ஆகுது. மீண்டும் ஒன்னா பார்க்க முடியாதா அப்படின்னு எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. அதுக்கான நேரமும் இப்ப கூடி வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அது என்னன்னா, மறைந்த முன்னாள் முதல்வரான கலைஞர் அவர்களோட நூற்றாண்டு விழா ஆண்டு முழுக்க விமர்சையா கொண்டாடப்பட்டு வருது. இந்நிலையில கலை உலகிற்கு மிகவும் உறுதுணையா இருந்த கலைஞருக்கு ஒரு பிரம்மாண்ட விழா நடத்த தமிழ் திரையுலகம் முடிவு பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து December 24 சென்னை சேப்பாக்கம் MA சிதம்பரம் ஸ்டேடியத்துல வச்சு தமிழ் துறையில மற்ற சங்கங்களோட சேர்ந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தோட தலைமையில கலைஞர் நூற்றாண்டு விழாவை மிக பிரம்மாண்டமா கொண்டாட இருக்காங்க. அதுக்காக கமல், ரஜினிகாந்த், இளையராஜா உள்ளிட்ட தமிழ் சினிமா பிரபலங்கள் மட்டும் இல்லாம வேறு மாநிலங்கள்லேருந்தும் சிரஞ்சீவி, அமிதாப் பச்சன் உட்பட பல பிரபலங்களையும் அழைச்சிருக்காங்க. இதுல விஜய் அஜித்தையும் அழைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அவங்களும் இதுல கலந்துப்பாங்கன்னு எல்லாரும் நம்புறாங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் இப்போ விடாமுயற்சி ஷூட்டிங்காக அஜர்பைஜானில் இருக்காரு. அதுக்கான ஷூட்டிங்கும் January 8 வரைக்கும் கண்டினியூஸா நடக்க இருக்கு. அதே போல விஜயும் இப்போ தளபதி 68 படத்துல படு பிஸியா பல நாடுகளுக்கு போய் ஷூட்டிங்ல கலந்துட்டு வராரு. அதனால ரெண்டு பேரும் எப்படி கலந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க இருக்கு. இருந்தாலும் கலையுலகத்துல கலைஞரோட பங்கு எவ்வளவு முக்கியமானதா இருந்திருக்குன்னு ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும். அதோட ஒட்டுமொத்த தமிழ் சினிமா துறையே சேர்ந்து இந்தியாவிலிருந்து பிரபலங்கள் பலரையும் அழைச்சி இத ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட விழாவா எடுத்து நடத்துறாங்க. சோ இந்த எல்லா ரீசனும் தான் ரெண்டு பேரும் கலந்துக்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான காரணமா இருக்கும். அதனால இதோட முக்கியத்துவத்தை கருதி ரெண்டு பேரும் கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்கணுங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்கு. அந்த ஆசை இந்த நிகழ்ச்சி மூலமா கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்மளும் காத்திருக்கலாம்.